இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் பஞ்சநாராயண கோட்டம் முதல் கோட்டம் நம்பி நாராயணம் நம்பி திருவரங்கத்திலிருந்து சேதி ஏதாவது வந்திருக்கிறதா யாதவ நாராயண சதுர்வேதி மங்களத்தின் நரசிம்மர் கோவிலை ஒட்டிய மண்டபத்தில் தங்கியிருந்த ராமானுஜர் ஆராதனை முடிந்து அனைவருக்கும் தீர்த்தம் வழங்கி கொண்டிருந்த போது சற்று நேரம் மௌனம் சாதித்த நம்பி அண்ணா கலங்கிய குரலில் கூறினார் சுவாமி தாங்கள் என்று நினைத்து குலோத்துங்கனின் படைவீரர்கள் குரேசனையும் பெரிய நம்பி சுவாமியையும் கைது செய்து அரசவையில் நிறுத்தினர் பிரமாண பத்திரத்தில் கையப்பமிட மறுத்துவிட்டனர் இருவருடைய கண்களையும் குருடாக்கிவிட்டான் குலோத்துங்கன் இதனால் உடல்நலம் குன்றிய பெரிய நம்பி சுவாமி திருநாட்டுக்கு சென்றுவிட்டார் குரேசன் அழகர் கோவிலில் தங்கியுள்ளாராம் நம்பியண்ணா சொல்ல ராமானுஜரின் முகம் வாட்டமுற்றது சுவாமி தங்களிடம் தீர்த்தம் பெறுவதற்காக என் தங்கை கிருஷ்ணமணியும் அவளது கணவர் கேசவாச்சாரும் வந்திருக்கின்றனர் வாழ்க்கையில் மிகவும் நொந்து போனவர்கள் தாங்கள்தான் அவர்களுக்கு ஆசி கூறி மனோதைரியத்தை உண்டாக்க வேண்டும் நம்பியண்ணா கூற ராமானுஜர் கேள்வியுடன் அவரை பார்த்தார் ஏன் என்ன நடந்தது நம்பியண்ணா நடந்த கதை முழுவதையும் கூறினார் அவர்களுக்கு இருந்த ஒரே செல்வக்குழந்தை அரசன் பிட்டிதேவன் காதல் புரிந்து மணந்து கொண்டார் திகம்பர துறவைகளை தரிசிக்க மறுத்ததற்காக அவளை சமண ஒன்றில் சிறை வைத்திருக்கிறார் மன்னன் அவள் ஈன்ற குழந்தை போன இடம் தெரியவில்லை இறந்தே பிறந்ததாக சிலர் கூறுகின்றனர் இன்று அவர்கள் மகள் லட்சுமி பிரபா எப்படி இருக்கிறாள் என்பது தெரியாமல் தம்பதிகள் பரிதவித்த வண்ணம் இருக்கின்றனர் ஓஹோ வித்தல வைணவரின் மாப்பிள்ளையா ராமானுஜர் வியந்தார் ஆம் சுவாமி என் தங்கைக்கு இந்த திருமணத்தில் சிறிதும் விருப்பமில்லை நான் தான் பிட்டிதேவன் நம் மாப்பிள்ளையாகிவிட்டால் நமக்கு நல்லது குலோத்துங்கனை எளிதாக சமாளிக்க முடியும் என நினைத்து அவர்களை சம்மதிக்க வைத்தேன் ராமானுஜர் கண்களை மூடி யோசித்தார் அவர் கண்களை மீண்டும் திறந்த போது அதில் ஒரு தீர்மானம் தெரிந்தது உமது தங்கையையும் அவள் கணவரையும் அழைத்து அழைத்துவாரும் கேசவாச்சாரும் கிருஷ்ணமணியும் பணிவுடன் வந்து ஆசாரியாரின் பாதங்களில் வணங்கினார்கள் இருவரின் கண்களும் கலங்கியிருந்தன சுவாமி நிம்மதி நிம்மதியிழந்து நிற்கிறோம் என் மகளின் வாழ்க்கை நரகமாகி போனதே நம் சம்பிரதாயத்தை தீவிரமாக கடைபிடித்தவள் கோட்பாடுகளை மீறாதவள் லக்ஷ்மி தம்பதிகள் புலம்ப ராமானுஜர் அவர்களை கையை உயர்த்தி சாந்தப்படுத்தினார் லக்ஷ்மண ரேகையை கடந்து சென்றதால் ராமனின் பிராட்டிக்கு வல்லடி வந்தது லக்ஷ்மண ரேகையை தாண்ட மறுத்ததால் உமது பெண்ணுக்கு சிறைவாசம் ஏற்பட்டுள்ளது பிராட்டியை விட உமது மகளுக்கு இன்னும் ஏற்றம் அதிகம் மனதை தளரவிடாதீர்கள் பிராட்டி மீண்டும் ராமனை அடைந்தது போல உங்கள் மகளும் தனது நாதனை சென்றடைவாள் உங்கள் பெண்ணால் நம் வைணவம் இந்த மேலை நாட்டில் பெருமையுடன் திகழப் போகின்றது கோதையால் விஷ்ணு சித்தர் உயர்வை பெற்றது போல் உமது பெண்ணால் நீரும் மேன்மை அடைவீர் ராமானுஜர் ஆறுதல் கூற தம்பதிகளின் மனம் லேசானது தங்கள் கையோடு கொண்டு வந்திருந்த பொற்கிழிகளை ராமானுஜர் முன்பாக வைத்தார் கேசவாச்சார் இங்குள்ள நம்பி நாராயணர் சந்நிதியை செப்பனிட்டு புதுப்பித்து கட்ட வேண்டும் என்று என் மகள் மன்னரிடம் திருமணத்தின் போது வேண்டினாள் அதற்கான நிதியை மன்னர் என்னிடம் தந்தார் யார் கோய்சாலா அரசர் பிட்டிதேவனா ராமானுஜர் புன்னகைத்தார் ஆம் சுவாமி மன்னனுக்கு தெளிவு உண்டாகட்டும் நம்பி இந்த கொண்டு உடனடியாக திருப்பணிகளை துவங்குங்கள் நம்பி நாராயணர் இனி லட்சுமி நாராயணராக அருள் பாலிக்கட்டும் லட்சுமியால் தானே இந்த நிதி கிடைத்தது நம் சன்னதி ஆராதனைகளுக்கு நீர் தேவைப்படுகிறதாக அறிந்தேன் இப்பகுதியில் நீர்வளம் அதிகமாக இல்லை என்பதையும் சொன்னார்கள் எனவே இந்த கிராமத்தில் உடனடியாக ஏரி ஒன்றை வெட்டுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் சமண அரசன் பிட்டிதேவன் வைணவத்துக்கு ஆற்றிய முதல் தொண்டாக நம்பி நாராயணனுக்கு கோவில் கட்ட நிதி அளித்திருக்கிறான் அவனுடைய வைணவ தொண்டு இங்கே யாதவ நாராயண சதுர்வேதி மங்கலத்தில் இருப்பதால் இனி இந்த கிராமம் தொண்டனூர் என்று அழைக்கப்படட்டும் நாம் வெட்டும் ஏரி தொண்டனூர் ஏரி என்று அழைக்கப்படட்டும் இந்த திருப்பணிகளை முன்னிருந்து நடத்தப்போகும் நம்பியண்ணா சுவாமி இனி தொண்டனூர் நம்பி என்று அழைக்கப்படுவார் ராமானுஜர் கூற அனைவரின் முகத்திலும் புதுப்பொழிவு தோன்றியிருந்தது புதிதாக தொண்டனூர் நம்பி என்று ஆசாரியாரால் பெயர் மாற்றம் பெற்றிருந்த மகிழ்ச்சியில் அவரது திருவடிகளில் விழுந்தார் நம்பியண்ணா இப்போது தொண்டனூர் நம்பி அப்போது குலோத்துங்க சோழனின் நஷ்டம் ஹொய்சாலா பிட்டிதேவனின் லாபம் என்பது போல மழை பெய்ய தொடங்கியது கேசவாச்சாரும் கிருஷ்ணமணியும் மனசாந்தி பெற்று தொண்டனூரிலேயே தங்கிவிட முடிவு செய்திருந்தனர் நம்பி நாராயணர் கோவிலும் புது பொழிவு பெற தொடங்கிவிட்டது கிராமத்தின் வெளியே இரு குன்றுகளுக்கு இடையே பெரிய ஏரி ஒன்றை வெட்டும் பணி தொடங்கியது